எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு அருமையான ஒரு மாலை பொழுது. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒவ்வொரு துறைகளில் சிறந்தவங்க. அவங்கள எல்லாத்தையும் தனித்தனியாக ரசித்து பார்த்துருக்குறேன் நான். இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் சார் அவருடைய படங்களில் அவருடைய படைப்பு மூலமாக பார்த்து சினிமாவில் ஒரு முகமாவது தெரியுமா அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்த ஒரு காலம். இன்றைக்கி சார் பக்கத்தில் அந்த வரிசையில் உட்கார்ந்துருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தது இறைவனுக்கு முத முத நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் அப்பா அப்பாவுடைய பேச்சை ரசிக்கக்கூடிய உலக தமிழர்களில் நானும் ஒருவன், ஒரு தீவிர ரசிகன். அவருடைய பேச்சை எப்போ கேட்டாலும் ரசிக்கக்கூடிய ஆள். இன்ஃபேக்ட் வந்து பழைய பாடல்களா புதிய பாடல்களா அப்படின்னு ஒரு பட்டையை கிளப்புவாரப்பா. அது அந்த கேசட் வந்த காலங்கள்லேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ரசித்து 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 கேட்டுட்டுருக்குறோம். இன்றைக்கி பக்கத்தில் உட்காந்து அப்பா கையை பிடிச்சி சிறப்புப்பா தம்பி அப்படின்னு வாழ்த்துற அளவுக்கு, பிளஸ்ஸிங்கை வாங்குற அளவுக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ஒரு ஆவலாக எதிர்பார்த்துருக்குது. இந்த அழகிய கண்ணே அந்த படத்தினுடைய ஒரு ட்ரைலரை நம்ம பார்த்துருக்குறோம், அது மோக பாடலும் பார்த்துருக்குறீங்க. படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கும் இருக்குது. ஏன்னா படம் முடிச்சிருக்கிறோம், அது மக்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்க போகிறோம். அந்த படம் வந்து மிக சிறப்பான ஒரு வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான நம்பிக்கையும் எந்த ஒரு துளி குறையும் இல்லை. இன்ஃபேக்ட் இயக்குனர் சாரை பற்றி சொல்லி ஆகணும். நான் ஃபஸ்ட்டு இந்த சட்டையை போட்டு போகும்போது எனக்கு டக்கு இன்றைக்கும் அதே கருப்புக்களை சட்டையை எடுத்து ஏன்னா அதை தான் போட்டு போய் சாரை போய் பார்க்க போனேன். நீ அதான் பார்க்க போனியா பத்தியா, என் மாமனும் அதான் போட்டு போயிருக்காப்புல. இல்லை அது ஒரு ஒரு சும்மா ஒரு ஒரு சென்டிமெண்ட். அதை போனேன் சார் பார்த்தேன். இந்த படத்தில் நானும் என்னுடைய நண்பர் என் சிங்கம், நாங்கள் சிங்கம் சிங்கம் தான் பேசிக்கிறோம். இப்போ காட்டில் இருக்க வேண்டியது எதுக்கு இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கப்படாது. ஒரு பாசத்தினுடைய வெளிப்பாடான ஒரு வார்த்தை அது. நீ ஒரு ஆள் தான் தட்டுற கைதட்டி அந்த ஒரு உள்ளத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு தேங்க்யூ தேங்க்யூ தலைவரே. ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நான் பல மேடைகளில் ஷோஸ் நிகழ்ச்சி எல்லாம் பண்ணியிருக்கிறோம். பட் இங்கே வந்து இதுதான் எனக்கு முதல் மேடை. இந்த மாதிரி படத்தில் நடித்து அதுக்கு உண்டான ஒரு பேச்சு பேசுறது இதுதான் முதல் மேடை எனக்கு. ஸோ அந்த வகையில் என்னுடைய சிங்கத்தை பற்றி சொல்லி ஆகணும். திண்டுக்கல் ஐல் யோனி சார் அப்படின்னாலே அவருடைய பேச்சு எப்படி இருக்கும், நகைச்சுவை பேச்சு எந்த அளவில் இருக்கும், எவ்வளவு பெரிய மேடையிலையும் கூட அங்கே நகைச்சுவை திணிச்சு அழகாக கருத்துக்களை வெளிப்படுத்திடுவார், அது தெரியும். அப்போ அவருடைய கலை வாரிசு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, மனுஷன் பட்டே கிளப்புவாப்புல ஷார்ட்டில் சார் என்ன சொல்கிறாரோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துடுவார். அந்த ஷார்ட்டு முடிஞ்சு பேசணும்னு வச்சுக்கோங்க, உழைச்சி பழைய கதையெல்லாம் அடித்து விடுவாப்புல. ஸ்கூலு காலேஜ் மட்டும் ஜிங்கமே என்ன, நம்ம அந்த மாட்டெல்லாம் பேசிட்டு இருந்தோம், இதெல்லாம் கொண்டு வர விட மாட்டேங்கிறாரு சிங்கமே, கேட்டால் சிரிக்கவே விட மாட்டேங்கிறாரு டைரக்டர் சார் அப்படிங்கிறாரு. அந்த கதாபாத்திரம் அந்த கதைக்கு என்ன ஏத்தாப்புல ஒரு கனகச்சிதமான ஒரு கேரக்டர். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நம்ம வீட்டு பிள்ளை பக்கத்து வீட்டு பிள்ளை இருந்தால் எப்படி இருப்பாங்க, நம்ம நண்பன் இருந்தால் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு யதார்த்தமாக பழகக்கூடிய ஒரு எளிமையான ஒரு சிங்கம் தான் என்னுடைய நண்பர் லியோ சிவகுமார். கண்டிப்பாக அவருடைய இந்த முதல் படம், அதாவது ஹீரோவாக முதல் படம், பல படங்களில் அவர் நடிச்சிருந்தாலும் கூட ஒரு கதாநாயகனாக கதையின் நாயகனாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. பட்டையை கிளப்புவார், எல்லாருடைய பிளெஸிங்ஸும் இருக்கும். குறிப்பாக நம்ம பத்திரிகையாளர்கள் முழு சப்போர்ட் பண்ணுவாங்க, மக்களும் பேராதரவு கொடுப்பாங்க. சிங்கமே தூள் பண்ணுவோம் அடுத்தடுத்து. இது நம்ம ஹீரோயின் மேம் சஞ்சிதா தெரியும், பல படங்களில் பல பேருடைய தூக்கத்தை கலைத்தவர்கள். நல்ல நடிப்புக்கான ஒரு தீனியை இந்த படத்தில் இயக்குனர் கொடுத்துருக்கார். செமையான ஆக்டிங்கு, வேறு 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 பரிமாணங்கள், அதெல்லாம் வந்து பெரியவங்க அவங்க சொல்லுவாங்க. அதை பற்றி நான் கூட இருந்து ட்ராவல் பண்ணதுனால அவங்க நடிப்பை பார்த்து வியந்துருக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தவங்கள்ட்டும் ஒரு ஒரு விஷயத்தை கற்றுருக்குறேன். இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இயக்குனர் அங்கே தான் ஒரு டச் வச்சுருக்கார். அவர் சொன்ன ட்விஸ்ட் இல்லை, நான் சொல்ல வர்றது எனக்கும் அமுதவாணனுக்கும் உண்டான ட்விஸ்ட்டை சொல்கிறேன். அவர் கதையில் பார்த்தீங்க அப்படின்னா பங்காளி மதுரக்காரராக உருவாப்புல. ஆனால் நான் தான் உண்மையிலே ஐஎஸ்சி மதுரக்காரன், பிறந்து வளர்ந்தது. என்னை திக்கி சென்னைக்காரனா கதையில் ட்விஸ்ட் பண்ணிட்டாரு சார் விஜயகுமார் சார். அதான் கதைக்கு தேவை, நீ இங்கே இரு அப்படின்ட்டாரு. அவர் திக்கி நீ மதுரக்காரனா அவருடைய ஃப்ரெண்டாரு அப்படின்னு இருக்காரு. இதுதான் கதையில் ஒரு சின்ன ஒரு விஷயம். ஸோ முழுவதுமான ஒரு அழகான ஒரு வாய்ப்பு. ஏற்கனவே சொன்னது போல் நம்ம டிஓபி அசோக்குமார், அதாவது அவர் வந்து எப்படின்னா கேமராவில் அவர் பேசுவாப்புல, அதனால தான் அவருக்கு மைக்கு பார்த்தா பதட்டம், வேறு ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு மைக்கு பார்த்தா தெரியும், கேமரா முன்னாடி நாங்கள் பதறுவோம். அப்போ டைரக்டர் சார் சொல்லுவோம், தம்பி நல்லா நடியா அப்படின்னா, அப்புறம் அதுக்கு ஏற்றாப்புல உள் வாங்கி நடிப்போம். நாங்கள் இப்போ தானே கற்றுக்கிட்டு இருக்கோம் அதனால. ஸோ இவர் கேமராவில் மனுஷன் பின்னுவாப்புல, மைக்கு நான் மட்டும் கொஞ்சம் லேசாக யோசிக்கிறாப்புல, அவ்வளோதான் போக போக படைகிறாப்புல. ஆனால் அசோக் அவருடைய ஒளிப்பதிவு நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ அருமையான காட்சி பதிவு. அப்புறம் எங்கள் அன்பிற்கினிய அவர் வந்து சாருன்னு கூட சொல்லக்கூடாதுன்னு வரு, இளைஞர் அரசு சார் அவர்கள், விஜய் தென்னரசு சார் அவர்கள், எல்லாம் ஸ்வீட் 16 தானே, அப்போ தான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கேன் அப்படின்னுவாரு.
அதே எனர்ஜி அதே லெவல் ஆர்ட் டைரக்ஷன் ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் வந்து உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நல்ல ஒரு படமாக, ஒரு குடும்ப படமாக இந்த படம் வந்து வெற்றி படமாக மாற்ற வேண்டிய முக்கியமான பொறுப்பு என்னுடைய அன்பிற்கினிய நண்பர்கள், ஊடக நண்பர்கள். ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்தே வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு உரிமையாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நான். ஸோ இந்த படத்தை வெற்றி படமாக மாற்ற வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு எங்கள் ஊடக நண்பர்கள்ட்ட இருக்கு. கண்டிப்பாக அதை சிறப்பாக செய்வாங்க. மக்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஒட்டுமொத்த குழுவுக்கு நன்றி. யாரையும் சொல்ல மறந்துட்டேன்னா, இருந்தாலும் மாமி வந்து படத்தில் வந்து ஒரு தரமான செஞ்சிருக்கிறாப்புல வச்சுதான் அந்த பாட்டுக்கு வந்து உண்மையிலே வச்சு செஞ்சது யாரா அப்படின்னா ஹீரோவை தான் சொல்லணும். என் சிங்கத்தை டான்ஸ் மாஸ்டர் தரமாக வச்சு செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அவருக்கு அவங்க சொன்னதை உள்வாங்கி அந்த பாட்டுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு எத்தனை நாள் வச்சு, மொத்தம் மூணு நாள் தானே, ரெண்டு நாளில் பட்டையை கிளப்பியிருக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், கொஞ்சம் ஆடணும்னு ஆசை, ஆனால் அந்த பாட்டில் நான் இல்லை அந்த சுச்சுவேஷனில். என் மங்காளி ஆடிட்டாப்ல மாமே, ரெண்டு நாளில் முடிச்சிங்க அந்த அளவுக்கு சொல்லாப்ல. அவர் அஞ்சு நாள் எடுக்க வேண்டிய பிளானை ரெண்டு நாளில் சிறப்பாக முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி படம் வந்து ஒரு அருமையாக வந்திருக்கு. ஸோ உங்கள்கிட்ட அந்த படத்தை ஒப்படைக்கிறோம். நானும் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்காள். வித் யோர் பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும். சிங்கமே எல்லாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். நானும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தூள் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அம்மா வந்து இந்த படத்தை சொல்லும்போது அம்மா பற்றி ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும். தம்பி, இந்த படம் வந்து வெள்ளி திரையில் என் மகனை வந்து பார்க்கணும் தம்பி, அதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த ஆசை வருகிற ஜூன் மாதம் 23ஆம் தேதி வெள்ளித்திரையில் வரப்போது முத விசில போடுறேன். அந்த வச்சு தான் செஞ்சுக்கு, அங்கே தான் ஆடலை, தேட்டரில் ஆடுறோம் என்பமே. சரியா, சிறப்பு சிறப்பு. அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. வாய்ப்பளித்த உங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடவிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.